அப்போதெல்லாம் பணத்தை எண்ணி பார்க்காமல் கொடுத்தேன். அந்த கேஸை வைத்தே டபுள் கேம் ஆடினார் வழக்கறிஞர். அதனால்தான் கொலை செய்தேன் என பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இந்த கொலையாளி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி முத்து. இவர் தனக்கும் தனது சித்தப்பா வீட்டுக்கும் உள்ள சொத்து பிரச்சனையை வாதாடி தீர்த்து வைக்க கோரி சரல்விளை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் ஜோபியை நாடியுள்ளார். அதற்கு தம்மிடம் வந்துவிட்டால் வழக்கில் வெற்றி நிச்சயம் என வாக்குறுதி கொடுத்த வழக்கறிஞர் சொத்து ஆவணங்களை வாங்கிக் கொண்டதாக தெரிகிறது. ஆனால் வழக்கின் போக்கு இசக்கி முத்துவுக்கு சாதகமாக இல்லாமல் அவருடைய சித்தப்பாவுக்கு சாதகமாக அமைவது போல் இருந்துள்ளது. இதையடுத்து சிலரிடம் ரகசியமாக விசாரித்த போது இருதரப்பினரிடமும் பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர் டபுள் கேம் ஆடுவதாக இசக்கி முத்துவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் வீட்டுக்கு சென்ற இசக்கி முத்து டபுள் கேம் ஆடுவது உண்மையா என கேட்டபோது, ஆமாம், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என கிறிஸ்டோபர் ஜோபி கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த இசக்கி முத்து தனது சொத்து ஆவணங்களை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் வழக்கறிஞர் ஆவணங்களை கொடுக்காமல் அலைக்கழித்ததோடு இசக்கி முத்துவின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியிடம் வழக்கிற்காக பணம் கேட்டு நச்சரித்ததாக தெரிகிறது. இதனால் கடுப்பான இசக்கி முத்து தான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வருவது சரியல்ல என வழக்கறிஞரை திட்டிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இசக்கி முத்துவை இரவு 11 மணியளவில் வழக்கறிஞர் தனது வீட்டுக்கு வரவழைத்த நிலையில் இருவரும் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது வழக்கு தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டா என கூறி அறிவாளால் வழக்கறிஞரின் தலை கை கால்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இசக்கி முத்து. இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்த வழக்கறிஞரின் சடலத்தை தர தரவென இழுத்து சென்ற இசக்கி முத்து பீமனேரியில் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி வீட்டின் அருகே உள்ள சந்தியா குளத்தின் கரையோரம் வைத்து பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார். இரவு 2 மணியளவில் இத்தனையையும் அரங்கேற்றிய இசக்கி முத்து விடிந்தும் விடியாமலும் ஆரல் வாய்மொழி காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாரிடம் சரணடைந்தார். இதையடுத்து இசக்கி முத்துவுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இசக்கி முத்துவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கை வைத்து இருதரப்பினரிடமும் பணத்தை வாங்கிக் கொண்டு டபுள் கேம் ஆடினால் இதுபோன்ற விபரீதங்களைத்தான் சந்திக்க நேரிடும் என்பதற்கு இந்த சம்பவம்தான் சாட்சி என்பதே சட்ட வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தோவாளை செய்தியாளர் தங்கலிங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.